எனது அன்பு டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு எய்ம் டிஎன் சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கிஷோர் குமார் ஜான்வரி தேர்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டோட வந்திருக்கேன் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷனோட ஒரு பொங்கல் மூடோட போயிருக்கோம் நிறைய பேரால அவங்கவுங்களுடைய வீடியோஸையோ இல்லை அவங்க என்ன டார்கெட் வச்சிருந்தாங்களோ அதை படிக்காமையோ இருந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதை பத்தி யோசிக்காம நான் ஐயோ இந்த மாதிரி படிக்கவே இல்லையே போயிடுச்சே இந்த வாரம் ஃபுல்லாகவே போயிடுச்சே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சிலாம் இருக்காதிங்க இது ஆஸ்பிரண்ட்டுக்கு சாதாரணமாக வரக்கூடிய குற்ற உணர்ச்சிகள் தான் இதில் இதுலேயே இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமா இருக்கிற அந்த டைமும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற டைமை ஜுடிஷியலாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் டைம் டேபிள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த அட்வைஸை ஓரமாக வச்சுட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூரில் மாடர்ன் ஜல்லிக்கட்டு அரினா வந்து ஆஸ் ப்ராமிஸ்ட் நம்மளுடைய தமிழக அரசு கட்டி கொடுத்துருக்காங்க அது இப்போது திறந்து திறந்து வைக்கிற சூழ்நிலையில இருக்குது இப்போது இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறமா இந்த மாடர்ன் அம்யூனிட்டிஸ் அதை பற்றின சில விஷயங்களை பார்க்கணும் ஓகேங்களா இப்போது ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்சிடர்டு ஆஸ் அ ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட் நம்மளுடைய வீர விளையாட்டில் தொன்மையான விளையாட்டுகளில் ஒன்றா நம்ம கருதப்படுது இந்த ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எப்ப ஃபேமஸ் ஆச்சு அதாவது இந்த மாடர்ன் டைம்ல எப்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு ஜல்லிக்கட்டு வேணும் இது எங்களுடைய தமிழர் மரபு தமிழக கலாச்சாரம் இது எங்களுடைய பண்பாடு இது எங்களுக்குள்ள ஒரு ஊறி போன ஒரு விஷயம் அதனால இதை வந்து தடை செய்யாதீங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெரினால ஒரு புரட்சி செஞ்சோம் அதன் மூலமா தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விளையாட்டு இந்தியா ஃபேமஸ் ஆச்சு ஓகேங்களா இப்போ இந்த ஜல்லிக்கட்டை எந்த காலகட்டத்திலேருந்து இருந்து நம்மளால டேஸ் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககாலம் முதற்கொண்டே நம்மளால வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்திலேயே ஏறு தழுவுதல் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்காங்க அப்ப சங்கம் லிட்ரேச்சர்ல அதுக்கப்புறம் காயின்ஸில் அப்புறம் ராக்கெட்ஸில் இது எல்லாத்துலேயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளால வந்து இந்த ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுடைய அந்த முதன்மை காலகட்டத்தை நம்மளால அங்கிருந்து ட்ரேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு அரினா எங்க இருக்கு அலங்காநல்லூர்லயே எங்க இருக்கு அப்படின்னா கீழக்கரை அப்படிங்கிற அந்த ஊரில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா கீழக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இதை ஏன் கட்டுறாங்க அப்படின்னா என்னதான் நம்மளோட ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருந்தாலுமே அந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு மாடர்ன் அம்யூனிட்டிஸ் அதாவது வந்து ஒரு சரியான நவீன வசதிகள் கொண்ட ஒரு ஸ்டேடியமோ இல்லை பல பார்வையாளர்கள் க வந்து உட்காந்து கண்டுகளிக்கும் விதமாக இருக்கிற ஒரு ஸ்டேடியமோ நம்ம கிட்ட இல்லை ஸோ இத இந்த கவலையை பூர்த்தி செய்யும் விதமாக தான் இந்த மாடர்ன் அரினா வந்து உருவாகியிருக்கு இந்த அரினால வெறும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான போட்டி நடத்துறதுக்கான வசதி மட்டும் கிடையாது ஒரு மியூசியமையும் கட்டியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இதில் இன்னொரு ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே இன்னொரு ஒரு விஷயம் என்ன நம்மளோட நினைவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடி வாசல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நினைவுக்கு வரும் அப்போ எப்படி இந்த பேர் வந்து மறுவி வருது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம பார்க்கணும் வாடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடி வாசல் அதாவது வந்து வாடி அப்படிங்கிறது பாடி அப்புறமா வந்து பட்டி பட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது தமிழ் பொருள் ஓகேங்களா மாட்டு தொழுவம் இல்லைன்னா கௌஷட் இப்போ இந்த பட்டியில தான் இந்த வாடி அப்படிங்கிற வார்த்தை வந்து மருவி வந்திருக்கு வாசல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டோர் அப்படின்வாங்க இல்லைன்னா வந்து நுழைவு வாயில் அப்ப பட்டியில இருந்து மாடு அதோடைய பட்டியில இருந்து வாசல்ல இருந்து வெளியே வருது அப்படிங்கறத குறிக்கிறது விதமா தான் வாடி அப்படின்னு வச்சிருக்காங்க எல்லா மாடுகளுமே வந்து அந்த வாடிவாசல் வாசல் தான் வெளியே வரும் வீரர்கள் வெளியே நின்று அதை வந்து அந்த மாடுகளை அடக்க முயற்சி செய்வாங்க ஓகேங்களா இப்ப இந்த மாடர்ன் அரினா இருக்குல்ல இது எப்ப வந்து திறக்க போறாங்க யார் திறக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயம் எப்ப திறக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி போர்த் வந்து நம்முடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க போறாரு இந்த மாடர்ன் அரினாவுடைய பேர் என்ன ஜல்லிக்கட்டு அரினாவுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்னன்னா ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதை ஓகேங்களா ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன்னா இந்தியா முழுமைக்கும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரே நேரத்துல தான் வந்து எலெக்ஷன் வைக்க முடியும் இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்றதுக்காக ஒரு உயர்மட்ட குழு உயர்நிலை குழு வந்து ஆர்டிகல் செவன்டி த்ரீயின் படி மத்திய அரசு அறிவிச்சாங்க ஓகேங்களா இந்த உயர்நிலை குழுவுக்கு தான் திமுக தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க கடிதம் மூலமா இந்த கடிதத்துல திமுக அரசு நிறைய விஷயங்களை வந்து பட்டியலிட்ருக்காங்க ஏன் வந்து இந்த ஒரே ஒரு நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து சாத்தியங்கள் இல்லை ஏன் வந்து சாத்தியங்கள் இல்லை இந்த உயர்நிலை குழுவே வந்து அமைச்சது எப்படி வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனான விஷயம் ஓகேங்களா இப்படியெல்லாம் வந்து திமுக அரசு வந்து பட்டியலிட்ருக்காங்க இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சட்டக்குழு ஒன்று போட்டாங்க லா கமிஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு அறிக்கையை என்ன என்ன அந்த அறிக்கையில அவங்க வந்து சாத்தியமானு பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்துல மத்திய மத்தியிலையும் நம்மளால ஒரே சமயத்துல எலெக்ஷன் வைக்க முடியுமா அதுக்கான சாத்தியங்கள் என்ன இப்படி தான் பார்த்தாங்க இந்த சட்டக்குழு மூலமா இப்போ இந்த உயர்நிலை குழு மூலமா அதுக்கான தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதியான திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் இந்த உயர்நிலை குழுவுக்கான தலைவர் இந்த உயர்நிலை குழு மூலமாக என்ன பண்ண ஆசைப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து மத்தியத்திலும் மாநிலத்திலையும் மட்டும் இல்லை ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதாவது வந்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள்லையும் அதுக்கப்புறமா வந்து மாநகராட்சிகள்லையும் இது ரெண்டுத்திலையுமே அதோட சேர்த்து சென்டர் ஸ்டேட்டு முன்சிபாலிட்டிஸ் பஞ்சாயத்து இது நாலுலேயுமே வந்து ஒரே ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வைக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த உயர்நிலை குழு வந்து அமைச்சிருக்காங்க செவன்டி தேர்ட் ஆர்டிக்கல் செவன்டி தேர்டு படி இந்த ஆர்டிகல் செவன்டி தேர்டில் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஓகேங்களா ஒன்றியத்துடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கான அந்த ஆர்டிக்கல் அட்டவணை இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன பவரோ அதை அதை மட்டும்தான் வந்து ஆர்டிகல் செவன்டி த்ரீ படி மத்திய அரசு வந்து போட முடியும் ஆனா இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அரசுடைய அந்த வரையறுக்குள்ள வந்துட்டாங்க இதனால இந்த ஆக்டே இந்த உயர்நிலை குழுவுடைய இந்த பரிசீலனையே பாத்தீங்க அப்படின்னா வந்து அமைக்கப்பட்ட விதமே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற அந்த கடிதத்துல ஒரு பாயிண்ட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க திமுக அரசு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர்நிலை இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதனாலலாம் வந்து சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிற சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க இது உங்கள் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக இருக்குது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை அமைப்புக்கு அரசியல் அமைப்போட அடிப்படை அமைப்புக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அடிப்படை அமைப்பு எப்படி அது வந்தது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த இந்த நாளில் வந்து ஒரு ஃபேமஸான கேஸ் நடந்துச்சு கேசவனந்த பாரதி கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் இந்த கேஸில் வந்து என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உட்பட அடிப்படை உரிமைகள் உட்பட ஒரு பார்லிமெண்ட்டால் கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லாத்தையுமே வந்து மாத்திர முடியும் ஓகேங்களா அது என்ன ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு வர ஆர்ட்டிகல் வந்து ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டை வச்சு எல்லா விஷயத்தையும் கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லா விஷயத்தையுமே மாற்றிட முடியும் ஆனால் கான்ஸ்டியூஷனுடைய அந்த அடிப்படை சாரத்தை மீறாமல் பார்த்துக்கணும் அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை அமைப்பு ஓகேங்களா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாம பாத்துக்கணும் இதுக்கு அடிப்படையா ஏதாவது ஒண்ணு ஆச்சு இதுக்கு ஆபத்தா ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அந்த அந்த சட்டத்தையோ அந்த ஒரு ஆர்டரையோ எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரையோ அன் அன்கான்ஸ்டியூஷனல்னு சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கேசவநந்த பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க இந்த வருஷத்தை நல்லா நோட் பண்ணுங்க இந்த வருஷம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதோட ஐம்பது வருஷம் ஆகுது ஸோ இதை 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 அடிப்படையிலையுமே வந்து ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டிஎன்பிசிலையும் சரி யூபிஎஸ்சிலையும் சரி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவம் அதாவது வந்து ஃபெடரலிஸ்டிக் பிரின்சிபிள் இந்த ஃபெடரலிஸ்டிக் பிரின்சிபிளில் ஒரு விஷயம் என்ன ஆகு என்ன அப்படின்னா வந்து மாநிலத்துக்கும் மத்தியத்திற்கும் அவங்கவுங்களுடைய பவரை வந்து பிரித்து பகிர்ந்து அழித்திருக்காங்க இந்த பவரை வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து இன்னொருத்தருடைய பவரில் வந்து கை வைக்கக்கூடாது அப்படி கை வச்சோம் அப்படின்னா வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரான ஒரு செயலாக மாறிடும் இப்போ நான் முதல்ல சொன்னல அந்த ஆர்டிக்கல் எழுபத்தி மூணின் படி அந்த ம ஸ்டேட் லிஸ்டில் இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கும் பஞ்சாயத்துக்குமே வந்து தேர்தல் வைக்க முடியுமா அப்படிங்கிற அந்த சாத்தியக்கூறுகளை தான் இவங்க பார்க்குறாங்கன்றது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு செயலா இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலா இருக்கு இந்த விஷயம் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெமோக்ரஸி மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது எப்போ வந்து ஒரு கண்ட்ரியில் நிலைப்பற்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலானது நிலையான நம்பகத்தன்மை உள்ள தேர்தலாக அதாவது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தேர்தலை வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க கட்சிகள் அனைத்துமே வந்து எல்லா சாரருமே வந்து இது ஒரு நியாயமாக நடந் நடந்து முடிஞ்ச தேர்தல் தான் அப்படிங்கிறத ஏற்றுப்பாங்க ஓகேங்களா அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டே இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து டெமோக்ரஸி நிலை பெற்று இருக்காது அப்போது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றத சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் சிலது வந்து நேஷனல் பார்ட்டிஸ்ன்னு இருக்கு தேசிய கட்சிகள்னு இருக்குது சில கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ்ன்னு இருக்குது ஓகேங்களா மாநில கட்சிகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு திமுக அதிமுக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாநில கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த மாதிரி வந்து சைமல்டேனியஸா வைக்கும் பொழுது இந்த தேசிய கட்சிகளுக்கு வந்து கூடுதலான ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது வந்து அப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்காது ஓகேங்களா அவங்களுக்கு பலம் வந்து சா சாதகமா மாறிடும் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மாநிலத்துல தேர்தல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாநிலத்துக்கான அந்த விஷயத்தை தான் வந்து நிறைய பேசி ஓட்டு கேட்பாங்க அப்ப மத்தியத்துக்கு ஒரு இது வருது சென்ட்ரலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தேர்தல் வருது எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நாட்டுடைய செக்யூரிட்டி அதுக்கப்புறமா வந்து கம்யூனிகேஷன் அதுக்கப்புறமா வந்து எக்கனாமி இதன் அடிப்படையில் வந்து பேசி ஓட்டு கேட்பாங்க ஆனா இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே இதுவாக வரும் பொழுது அந்த மாநிலத்துக்கான அந்த விஷயங்கள் மட்டும் பேசி ஓட்டு கேட்கறதுக்கான விஷயங்கள் அடிபட்டு போகுது அப்போ மத்தியில் ஆள்வங்களோ இல்ல நேஷனல் கட்சிகளோ வந்து நிறைய ஓட்டு சதவீதத்தை வாங்குறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ அதிக வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருது ஸோ இதனால ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து அடிபட்டு போகுது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு கருத்தாக கடிதத்துல எழுதியிருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சைமல்டேனியஸா இந்த நாலு விஷயத்துக்குமே ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எலெக்ஷன் கமிஷனுக்குமே கிடையாது இப்ப நடத்துகிற இதுவை விட இப்போ நடக்கிற அந்த ஒரு இடங்களை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்புகள் பத்து மடங்கு அதிகமா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆட்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மூணுல இருந்து அஞ்சு மடங்கு அதிகமா தேவைப்படுவாங்க அதே மாதிரியான வாக்கு இயந்திரங்களுமே சரி நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம தயாரிக்க வேண்டியதா இருக்கும் இதனால வந்து சுமை செலவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்மியாகாது ஆகாது அதிகம்தான் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க சோ இதன் அடிப்படையில் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர்நிலை குழுவுக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றது சாத்தியமற்றது நடைமுறையில வந்து சாத்தியமற்றது அப்படிங்கிறது நம்மளுடைய திமுக அரசு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களோட கண்டனங்களையும் சோ இதுதான் அந்த கடிதத்தோட கிரக்ஸ் இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேசவநந்த பாரதி கேஸ் வந்து பிலிம்ஸுக்குமே யூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் ப்ரொபோசல் இஸ் டு பி இஸ் டு ஹோல்ட் த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஃபார் த லோக்சபா அண்ட் ஆல் தேட் லெஜிஸ்லேச்சர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவதாகும் இந்தியாவில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் தேர்தல் எப்பொழுது நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நாள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து ஓகேங்களா திருவள்ளுவர் நாளை முன்னிட்டு மு ஸ்டாலின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து வாழ்த்து தெரிவிச்சார் இது என்ன இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திருவள்ளுவர் நாள் என்னது அப்படிங்கிறது முக்கியம் சிக்ஸ்டீன்த் ஜனவரி ஓகேங்களா செகண்ட் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மூணு குரலை வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த மூணு குரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா என்னென்ன குரல் சொல்லியிருக்காரு அப்படின்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொ செய்தொழில் வேற்றுமையான் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இந்த குரலுக்கான மீனிங் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புல எந்த உயிர்க்குமே வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது அவங்களுடைய தான் அவங்களுடைய ஏற்றமோ இறக்கமோ இருக்கு தான் இந்த குரலுடைய மீனிங்கா சொல்லுது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் அதாவது ஒரு தெய்வத்தை கும்பிட்டு கூட ஒரு விஷயம் வந்து நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இருந்தாலுமே ஒருத்த வந்து தன்னுடைய முயற்சியால அந்த விஷயத்தை சாத்தியமாக்க முடியும் தான் இந்த குரலுக்கான மீனிங் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்குது பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரண் என்ன அப்படின்னா அற அற வழி என்ன அற வழியில நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய இழ் வாழ்க்கையில தான் இருக்கு ஓகேங்களா இல் வாழ்க்கைனா டொமஸ்டிக் லைஃப் அவங்க அவங்களுடைய தான் வந்து அவங்களுடைய அரணே இருக்கு ஓகேங்களா அந்த அரண் மட்டும் இல்லாம இன்னும் அது எப்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய பழி பாவமும் இல்லாம ஒரு வாழ்க்கை தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா சோ தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வலியுறுத்துகிறார் தான் இந்த வரியில அவர் சொல்றாரு குரல் நெறி நம் வழி குரல் வழியே நம் நெறி ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தமிழ்நாடு கோஸ்டல் ரெஸ்டரேஷன் மிஷன் அட் த காஸ்ட் ஆஃப் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் க்ரோர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டரேஷன் மிஷன் அஞ்சு வருஷத்துக்கு பண்ண போகிறாங்க ஓகேங்களா அப்போது வேர்ல்டு பேங்க் எவ்வளோ அவங்களுடைய பங்களிப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுக்க போகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பங்களிப்பாக ஐநூற்றி ரெண்டு கோடியை போட போகிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பேசிக்கான அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன அதுக்கப்புறமா வந்து அதோடைய ஃபோக்கஸ் ஏரியா எங்கே இருக்குது அதுக்கு இந்த மிஷனோடைய ஃபோக்கஸ் ஏரியா என்ன இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது என்ன பர்பஸ் அதோடைய அதோட பேர் என்ன அதுக்கான பர்பஸஸ் என்ன அதுக்கப்புறமா வந்து அடுத்து வேற ஏதாவது வந்து ஒரு உயர்மட்ட குழுவையும் அமைச்சிருக்காங்க அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து மிஷனுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மிஷனோட ப்ராஜெக்ட்ஸில் டு ஸ்ட்ரென்தன் த கோஸ்டல் பயோடைவர்சிட்டி அது ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க கோஸ்டல் பயோடைவர்சிட்டி அப்படின்னா வந்து கடலோரம் பல்லுயிர்களை வந்து பெருக்கிறது ஓகேங்களா அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் த கோஸ்டல் லைவ்லிவுட் த்ரூ த சஸ்டெய்னபிள் டூரிசம் ஓகேங்களா நிலையான சுற்றுலா மூலமா கடலோரமா இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிறது ஓகே நெக்ஸ்ட் வந்து டு ரெடியூஸ் த பிளாஸ்டிக் வேஸ்ட் இன் த மரைன் என்விரான்மெண்ட் அதாவது பிளாஸ்டிக்ங்கிறது நெகிழி நெகிழியோட வேஸ்ட்டை வந்து மரைன் என்விரான்மெண்ட்ஸில் கடலோர சுற்றுச்சூழலில் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து டு எஸ்டாப்ளிஷ் இதெல்லாம் வந்து புதுசா சொல்லப்பட்டது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்ன திட்டங்கள் இந்த திட்டத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷனோட சேர்த்துடுறாங்க என்னென்ன திட்டம் அப்படின்னா வந்து டு எஸ்டாப்ளிஷ் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் பார்க் இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எங்கன்னா கடம்பூரில் வந்து அந்த ஒரு செங்கல் ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் வந்து அமைக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சி டர்டல் கன்சர்வேஷன் சென்டர் நாகப்பட்டினத்துலேயும் இன்டர்நேஷ்னல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்ஸுங்களுடைய திட்டங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக அப்படின்னா கோஸ்டல் பயோடைவர்சிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் கடலோர பல்லுயிர்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து கோஸ்டல் ப்ரொடக்ஷன் கடலை வந்து பாதுகாக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவிங் த லைவ்லிவுட் த்ரூ த கிரியேஷன் ஆஃப் ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஃப்ரான்ஸில் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த அமைப்பு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஓகேங்களா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்க எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கிடையாது கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க கிடையாது ஓகேங்களா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாலு அடிப்படைகளான விஷயத்தில் வந்து வச்சு இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க அந்த எஜிகேஷன் அவேர்னஸ் எப்படி இருக்குது அந்த பீச்சஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஓகேங்களா எவ்வளோ பேர் வராங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இதன் இதன் அடிப்படையில் வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸை கொடுக்குறாங்க இந்தியாவில் இந்த மாதிரி எந்தெந்த பீச்சஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தமாக பன்னெண்டு பீச்சஸ் இருக்குது ஓகேங்களா ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் தமிழ்நாட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது கோவலம் கோவளம் வந்து தமிழ்நாட்டோட ஒன் ஒரே ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச் ஓகேங்களா பாண்டிச்சேரியில அதே மாதிரி ஈடன் பீச் அது வந்து ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச் லேட்டஸ்டா எந்தெந்த கொடுத்துருக்காங்க லக்ஷத்தீப்பில் இருக்கிற மினிக்காய் ஐலாண்ட் பீச்சுக்கும் அதுக்கப்புறமா வந்து கம்பத் கம்பட் அப்படிங்கிற அந்த ஒரு பீச்சுக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கான அடிப்படை தகவல்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா பொல்யூஷனை வந்து நீக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாடு ப்ளூ கார்பன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் உருவாக்க வேலை என்ன அப்படின்னு த மேங்க்ரூஸ் அண்ட் சீ கிராசஸ் ஓகேங்களா சதுப்பு நிலங்களையும் கடல் பாசிக்களையும் வந்து ரீஸ்டோர் பண்றது ஓகேங்களா புரணமைக்கிறது நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எரோஷன் எரோஷனை வந்து அரிப்பை வந்து கோஸ்டல் எரோஷன் கோஸ்டல் அரிப்பை வந்து கட்டுப்படுத்துறது நெக்ஸ்ட் வந்து டு ரீஸ்டோர் கோரல்ஸ் கோரல்ஸ் ஆஃப் கரியச்சில்லி ஐலாண்ட் ஓகேங்களா அது கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்கு கோரல்ஸ் அப்படிங்கிறது பவளப்பாறைகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இதெல்லாமே வந்து இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கலுடைய வேலைகள் நெக்ஸ்ட் வந்து ஹை பவர்டு ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை வந்து நிர்மாணிச்சுருக்காங்க அதோடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் தான் அதோடைய ஹெட்டு தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் தான் அதோடைய ஹெட்டு ஓகேங்களா இப்போ யார் வந்து தலைமைச் செயலாளராக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இட் இட் வில் ஹாவ் அ செக்ரட்டரிஸ் ஆஃப் டுவெல் டிபார்ட்மெண்ட்ஸ் அதோட மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரிஸ் டுவெல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க செக்ரட்டரீஸ் அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல்ஸ் சீஃப் கன்வேயர் ஆஃப் த ஃபாரஸ்ட் அண்ட் தென் சீஃப் வைல் லைஃப் கார்டன் இவங்கெல்லாம் வந்து அதோடைய மெம்பர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா போட்டிகளை நேரில் காண விருப்பமா இதோ வழி அப்போது வழி என்ன அப்படிங்கிறது தான் இந்த நியூஸு பட் அது நம்மளுடைய முக்கிய நோக்கம் கிடையாது கேலோ இந்தியானா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க யூத் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் உட்பட்ட பிரிவுக்கான போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்தியா முழுவதும் அதில் வந்து அத்லெட்ஸ் வந்து பங்கேற்பாங்க அதுக்கான பேர் தான் வந்து கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆறாவதாக நடக்க போற கேலோ இந்தியா போட்டி வந்து தமிழ்நாட்டில் நடக்கப்போகுது எந்தெந்த சிட்டிஸில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னா சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நாலு இடங்கள்ல இந்த கேலோ இந்தியா போட்டிகள் நடக்கப்போகுது ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு போட்டிகள் வந்து கேலோ இண்டியால நடக்கப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பிரிவுகளில் வந்து இந்த கேலோ இந்தியா போட்டிகள் நடக்க போகுது ஓகேங்களா இருபத்தி ஏழு பிரிவுகளில் நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னா இந்த வாட்டி ஏதாவது ஒரு புதிய போட்டியை ப அறிமுகப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க ஆமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன போட்டி அப்படின்னா ஸ்குவாஷ் ஸ்குவாஷ் அப்படிங்கிற ஒரு போட்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்குவாஷ் அப்படின்னா என்னன்னா டென்னிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதையே வந்து ஒரு ஸ்கொயர்ல ஆடுவாங்க அதாவது வந்து இன்டோர்ல ஆடுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து ஸ்குவாஷ் ஸ்குவாஷ்ல ரெண்டு பிளேயருமே வந்து பக்கத்து பக்கத்துலேயே நின்று ஆடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு டெமோ ஸ்போர்ட்ஸா வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய ஸ்போர்ட்ஸான சிலம்பத்தை வந்து இந்த வாட்டி வந்து சேர்த்துருக்காங்க டெமோ ஸ்போர்ட்ஸ் அதுதான் அது அதனால அதுக்கு பக பதக்கமோ எதுவோ கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை எங்க வந்து இந்த விண்ணப்பிக்கலாம் நேரில் பாக்கிறதுக்கு எங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நா தமிழக அரசு ஒரு செயலியை உருவாக்கி இருக்காங்க அந்த செயலி பேர் வந்து ஆடுகளம் அதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உள்ள போயிட்டு உங்களோட விருப்பத்தை தெரிவித்து ஏதாவது ஒரு சிட்டியில் நீங்க உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட் அது ரொம்ப இம்பார்டன்ட் இல்லை ஆடுகளம்ங்கிற அந்த செயலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க நடக்குது தமிழ்நாட்டில் இது எத்தனாவது கேலோ இண்டியா இது அது மட்டும் இல்லாம இது என்ன மினிஸ்ட்ரிக்கு உட்பட்டு வருது அப்படிங்கறதும் இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அந்த மினிஸ்ட்ரிக்கு உட்பட்டு வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா மொத்தம் எத்தனை போட்டி இருபத்தேழு போட்டி நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக வந்து விளையாட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் ஸ்குவாஷ் நெக்ஸ்ட்டு வந்து டெமோ ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான சிலம்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இவ்வளோதான் இதுக்கான நியூஸ் ஓகே இது முழுக்க முழுக்க வந்து பிலிம்ஸுக்கான ஒரு நியூஸ் தான் இது ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச் ஸ்பைசஸ் ரிசர்ச் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து கோழிக்கோட்டில் இருக்குது இந்த கோழிக்கோட்டில் இருக்க ரிசர்ச் வந்து ஐசிஏஆருடைய உட்பட்ட அமைப்பு ஐசிஏஆர் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்களுடைய உட்பிரிவு ஓகேங்களா இவங்க ஆஸ் டெவலப்ட் நியூ லைம் பேஸ்டு ஃபார்முலேஷன் அந்த ஃபார்முலேஷனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோலைன் ட்ரைகோ டர்மியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கை பயோ ஏஜென்ட்டையும் அதுக்கப்புறம் லைமையும் சேர்த்து இவங்க வந்து ட்ரைகோ லைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா இது எதுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லைம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் லைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயில் அசிடிட்டி ஓகேங்களா சாயில் அமிலத்தன்மை மண் அமிலத்தன்மை ஆகும் இல்லைங்களா அதை வந்து போக்குறதுக்காக இந்த சாயில் வந்து யூஸ் இந்த லைமை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா லைமை போடும் பொழுது அந்த சாயிலுடைய அந்த அமிலத்தன்மை வந்து குறையும் இப்போ சாயில் வந்து அமிலமாக இருந்தால் அசிடட்டிக்கு அசிடிட்டியாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராப்புடைய ப்ரொடக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் வந்து தேவையான அத்தியாவசிய நியூட்ரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த சாயில் வந்து எடுத்துக்கிறதுல பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா இந்த சாயிலுக்கு ஸோ அதனால் வந்து லைமை வச்சு ட்ரீட் பண்ணி சாயில் அசிடிட்டியை போக்குவாங்க இந்த ட்ரைகோடர்மியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபங்கல் பெஸ்டிசைடு ஏஜென்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அதாவது என்னன்னா இப்போ பெஸ்டிசைடு இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை போடுறதன் மூலமா வந்து ஒரு ஒரு பூச்சை வந்து கொண்ணும் அப்படின்னா வந்து அது வந்து பூச்சிக்கொல்லி ஓகே அதே வந்து வேற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் வச்சு இன்னொரு ஆர்கானிசமா நம்ம கொள்றோம் இயற்கையாகவே கொள்றோம் அதோடைய இயற்கையான பேத்தோஜினை வச்சே நம்ம வந்து அந்த விஷயத்த கொள்றோம் அப்படின்னா வந்து அது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னு அர்த்தம் உயிர் கட்டுப்பாட்டு காரணி ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு உயிர் கட்டுப்பாட்டு காரணி தான் என்ன அப்படின்னு பூஞ்சைக்கான உயிர் கட்டுப்பாட்டு காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகோடர்மியா அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஓகேங்களா இப்போ இது ரெண்டுத்தையும் கலக்குறாங்க கலந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஃபார்முலேஷனை யூஸ் பண்றாங்க ஏன் இதை கலக்கணும் எதனால அடி எதுக்கான அடிப்படை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைம் போடுவாங்க அசிடிட்டி வந்து குறையும் அந்த மண்ணோட அமிலத்தன்மை குறையும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தான் வந்து ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ கழிச்சு தான் இந்த ட்ரைகோடர்மியாவை யூஸ் பண்ண முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை இப்போ இந்த ட்ரைகோ லைமை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் கால அளவு அந்த ரெண்டு வாரம் இருக்குது பார்த்தீங்களா அது குறையுது குறையும் போது சீக்கிரமா நம்மளால வந்து பயிர் செய்ய முடியுது உற்பத்தி பெருக பெருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அதுக்கான விஷயம் அப்போ ட்ரைகோடெர்மா ஃபார்முலேஷன் என்னங்கிறத கேட்கலாம் எங்க யார் வந்து உற்பத்தி பண்ணாங்க யார் வந்து இந்த ஃபார்முலேஷனை வந்து தயார் பண்ணாங்கன்றதை கேட்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயமா கேட்கலாம் அதுக்கப்புறம் லைம் ஒரு சாயில் அசிடிக்கா இருக்கு அப்படின்னா எதை வச்சு ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா லைம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகேங்களா சுண்ணாம்பு நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிளான்ஸ் டு பாரோ தேர்ட்டி செவன் தௌசண்ட் குளோர்ஸ் இந்த லாஸ்ட் குவார்டர் ஆஃப் தி பிசிக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எதுக்காக பாரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய நிதி பற்றாக்குறையை சமாளிக்கணுன்றதுக்காக தான் பாரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி பாரோ பண்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா பை ஸ்டேட் டெவலப்மெண்டல் லோன்ஸ் அது மூலமாக ஸ்டேட் டெவலப்மெண்டல் லோன்ஸ் மூலமாக ஒரு பத்திரத்தை வந்து விற்று அந்த பத்திரம் மூலமாக வந்து மக்கள் வந்து அந்த பத்திரத்தை வாங்கிப்பாங்க அதன் மூலமாக வாங்குகிற காசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும் இதை வச்சு என்ன பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட நிதி பற்றாக்குறையை சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அது எத் அது எவ்வளோ கோடி வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஓகேங்களா இது என்னது கடன் தான் நிதி சுமை தான் ஓகேங்களா அப்போது ஸ்டேட்டில் மொத்தம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து நிதி நிதி சுமை எவ்வளோ இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கான நிதி சுமை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி கிட்ட நமக்கு கடன் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க வெறும் ஆறு லட்சம் கோடி அதுல அதுல கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கிட்ட இந்த மாதிரி ஸ்டேட் டெவலப்மெண்டல் லோன்ஸ் மட்டுமே இருக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுக்காக மட்டும்தான் வந்து இந்த நியூஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய கடனை பற்றி கேட்கறதுக்கும் டிஎன்பிசியில் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ அதே மாதிரி கடனில் எது வந்து அதிகமான கடன் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் லையபிலிட்டிலேயே எது வந்து அதிகமான அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி எது எதுக்கு அதிகமாக வந்து நம்ம கடன் யாருக்கு அதிகமாக கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டெவலப்மெண்டல் லோன்ஸுக்கு தான் அதிகமான கடன் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் டெவலப்மெண்ட்னா என்ன உள்ளுக்குள்ளேயே நம்ம அதிகமாக வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த நியூஸ்ல சொல்லிருக்காங்க மொத்தமா வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஓகேங்களா கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி நம்மளுடைய டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இது நம்மளுடைய எக்ஸ்பென்டிச்சர்ல ஐம்பத்தி ஏழு சதவீதம் அப்போ மிச்சம் நாற்பத்தி மூணு சதவீதம் என்ன கடன் தான் வாங்கி செலவு பண்ணுறோன்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி என்ன அப்படின்னா நிதி பற்றாக்குறைன்னு அர்த்தம் அர்த்தம் ஓகேங்களா இந்த கான்செப்டுக்கு பேர் தான் அதாவது வந்து நம்மளுடைய வரவு செலவை விட கம்மியா இருக்கு இல்ல செலவு வரவை விட அதிகமா இருக்கு ஓகேங்களா what does the fiscal deficit represent in the uh, government budget அப்படின்னா இல்லா அரசாங்கத்தின் budget்டில் நிதி பற்றாக்குறை எதைக் குறிக்கிறது அப்படின்னு பார்த்தின்னா excess excess of total expenditure over total revenue B the answer okay அடுத்து என்ன news அப்படின்னு பார்த்தின்னா snow leopard enigmatic big cat of high asia now national symbol of Kyrgyzstan Kyrgyzstan οடைய national symbol national symbol ஸ்னோ லெப்பர்ட் பனிச்சு சிறுத்தையை ஆக்கியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆல்டாய் மவுண்டன்ஸ்லருந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச் இருக்குது அப்போது கிட்டத்தட்ட ரஷ்யாவிலேருந்து நம்மளுடைய சைனா வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த மவுண்டன்ஸுடைய அந்த இது டாப் ப்ரிடேட்டராக இருக்கிறதுனால அந்த மவுண்டென்ஸுடைய ஹெல்த்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர் ஸ்பீசிஸாகவும் இது ஆக்ட் ஆகுது ஓகேங்களா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இன்ஹபிட்ஸ் த மவுண்டென்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா மத்திய ஆசியா மற்றும் இந்திய துணை கண்டத்துல வந்து இதோடைய அந்த ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்போ அதோடைய ஹேபிடன்ஸ் உடைய டுவெல் கண்ட்ரிஸ் என்ன இது பன்னெண்டு கண்ட்ரியில் மட்டும்தாங்க இருக்கு அப்போ இந்த பன்னெண்டு கண்ட்ரி என்னங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்கானிஸ்தான் ஆரம்பித்து பூட்டான் சைனா இந்தியா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் மங்கோலியா நேபாள் பாகிஸ்தான் ரஷ்யா திதுகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த எல்லா நாட்லையுமே வந்து இந்த ஸ்னோ ஸ்னோலப்பர்டு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதோட ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் இன் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் இமாலயாஸ் ஈஸ்டர்ன் இமாலயாஸ் இது ரெண்டுத்திலையுமே இருக்குது முக்கியமாக ஹெமிஸ் நேஷனல் பார்க் அது லடாக்ல இருக்கு ஓகேங்களா அதில் அதிகமான ஜனத்தொகையில் இது இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதோடைய ப்ரொட்டக்ஷன் ஸ்டேட்டஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வல்னரபிள் கேட்டகிரியில் இருக்குது ஐயுசியன் ஸ்டேட்டஸில் வல்னரபிள் கேட்டகிரில இருக்கு செகண்ட் வந்து இதோடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் வைல்ட்லை ப்ரொடக்ஷன் ஆக்டின் அடிப்படையில் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஷெட்யூல் ஒன் அனிமலாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து இதோடைய சைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைட்ஸுன்னு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்களுமே வந்து அப்பெண்டெக்ஸ் ஒன் டூ த்ரீ அப்படின்றத வெளியிடுவாங்க அதன் அடிப்படையிலையும் அப்பெண்டிக்ஸ் ஒன்ல இருக்குது ஓகேங்களா அட்டவணை ஒன்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து லிஸ்டட் இன் இந்த இட் இஸ் ஆல்சோ லிஸ்டட் இன் த கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசஸ் மைக்ரேட்டரி ஸ்பீசஸ் கன்வென்ஷன் பான் கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் போட்டாங்க ஓகேங்களா அதுதான் இருக்கிறதுலேயே உலகத்தில் இருக்கிற எல்லா மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்க்குமான ஒரே ஒரு கன்வென்ஷன் பான் கன்வென்ஷன் பான்ங்கிறது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சிட்டி ஓகே பிஓஎன்என்னு சொல்லுவாங்க அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் கன்வென்ஷன்லேயும் இதோடைய பேர் வந்து அடங்கியிருக்கு ஏன்னா இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மாறக்கூடியதான ஒரு ஸ்பீசிஸாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் மெஷர்ஸும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு தேவையான மெஷர்ஸுமே வந்து இந்தியாவும் சரி உலக நாடுகளும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க குளோபல் லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இம்பார்ட்டண்ட்டான மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்டு வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் விஷயம் செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் இமாலயா அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாகவும் இமாலயாவை பாதுகாக்கிறது மூலமாக அதனுடைய அதில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறாங்க அதில் ஒன் ஆஃப் த உயிரினமாக வந்து ஸ்னோ லெப்பர்ட் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்டு இஸ் ஆன் த டுவெண்ட்டி ஒன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ரெக்கவரி ப்ரோக்ராம்லேயுமே வந்து இருபத்தோரு என்டேஞ்ச் ஸ்பீசிஸை வந்து ரெக்கவர் பண்ணணுன்னு இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ளோபல் ஸ்னோ லெபர்ட் அண்ட் எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன்லையும் ஸ்னோ லெப்பர்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க தான் ப்ரொடெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிகிஸ்தான் நம்ம சொன்னோம்ல அப்போ இதை பற்றின மேப்புமே வந்து நம்ம பார்க்கணும் கிரிகிஸ்தானுடைய கேபிடல் வந்து பிஷக் ஓகே அப்போ இந்த ஸ்னோ லெப்படை வந்து பாதுகாக்கணுங்கிற அந்த டுவெல் கண்ட்ரிஸும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் ஒரு டிக்ளரேஷன் போடுறாங்க அந்த டிக்ளரேஷன் பேர் வந்து பிரிஷக் டிக்ளரேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதை சுத்தி இருக்கிற நாடுகள் என்னன்றதை பார்க்கணும் அது வந்து மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிரகிஸ்தானை சுத்தி இருக்கிற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா க கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் சைனா ஓகே கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் டஜிகிஸ்தான் சைனா ஓகேங்களா இந்த நதி இருக்கு பார்த்தீங்களா கசகஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற இந்த சி இதுக்கு பேர் வந்து ஏரல் சின்னு பேர் ஓகே நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் யூனிக் ஃபீச்சர் டஸ் த ஸ்னோ லெப்பர்ட் ஹாவ் தட் டிஸ்டிங்விஷஸ் இட் ஃப்ரம் அதர் பிக் கேட்ஸ் என்ன யூனிக் ஃபீச்சர் இருக்கு இல்லைனா வந்து பனிச்சிறுத்தை மற்ற பெரிய இருந்து வேறுபடுத்தும் தனித்துவமான அம்சம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சரை போய் பின்னாடி போய் பாருங்க அதோடைய வால் வந்து மிக நீளமா இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து தனிச்சிறப்பு அதை தான் வந்து இது பனிச்சிறுத்தையா ஸ்னோ லெப்பர்டா இல்ல வேற ஏதாவது பூனை வகையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா அப்ப மிக நீண்ட வால் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சப்மிட்ஸ் ப்ரொபோசல் ஃபார் த வெட்லாண்ட் சிட்டி அக்ரிடேஷன் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன் இந்த ராம்சார் கன்வென்ஷன் எந்த வருஷத்தில் இந்த ராம்சார் கன்வென்ஷனை போட்டாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ராம்சார் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது ஓகேங்களா ஆன் வெட்லேண்ட்ஸ் ஃபார் சிட்டிஸ் ஆஃப் இண்டோர் போபால் அண்ட் உதய்பூர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெட்லேண்ட் சிட்டி அக்ரடேஷன் வெட்லேண்ட் சிட்டி அங்கீகாரத்துக்கான அந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து போட்டிருக்காங்க எந்தெந்த சிட்டிஸ்க்குனா இண்டோர் போபால் அண்ட் உதய்பூர் இந்த அக்ரடேஷன் வாங்குறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு வாலண்ட்ரியான அக்ரி அக்ரடேஷன் தான் நம்மளே எந்த ஒரு சிட்டிக்கு வேணாலும் வாங்கலாம் ஆனால் இந்த சிட்டி வந்து இந்த சிட்டி இந்த வெட்லேண்டை சுற்றி இருக்க சிட்டி அந்த சிட்டியை சுற்றி இருக்க வெட்லேண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் இந்த சி இந்த அக்ரடேஷன் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இப்படி கொடுத்தாங்கன்னா இதோட வேலிடிட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் இருக்கும் இந்த வேலிடிட்டி எதை காட்டுது அப்படின்னா இந்த வெட்லேண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து பராம பராமரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பாப்புலேஷன் லோக்கல் கம்யூனிட்டியோடைய அந்த ஒரு ஹெல்ப்போட வந்து இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத இது குறிக்கிதா குறிக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா இப்போ இந்த எந்தெந்த வெட்லேண்டுக்கெலாம் வந்து கொடுத்துருக்க எந்தெந்த வெட்லேண்டுக்கெலாம் இதை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோரில் இருக்கிற சிற்பூர் லேக் ஓகேங்களா இண்டோர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத்தில் வந்து இம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ஃபஸ்ட்டு இந்தியாஸ் கிளீனட் கிளீனஸ்ட் சிட்டி வந்து இண்டோர் தான் ஓகேங்களா அது மட்டும் அதுக்கப்புறம் இண்டோரில் இருக்கிற சிற்பூர் லேக் போபால்ல இருக்கிற போஜ் வெட்லேண்ட் அப்புறம் உதய்பூர்ல ஒரு அஞ்சு வெட்லேண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து வெட்லேண்டு சிட்டி அக்கர்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்புறம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வெட்லேண்டு ராம்சார் வெட்லேண்டு உடைய வெட்லேண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது மொத்தமாக வந்து ஃபோர்டீன் வெட்லேண்ட் சைட்ஸ் இருக்குது ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போன வாட்டியும் இதே மாதிரியே ஒரு விஷயம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா புவிசார் குறியீடு ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது எவ்வளோ இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த வெட்லேண்டு சம்மந்தமாகவே இன்னொரு ஒரு நியூஸ் இருந்துச்சு என்ன நியூஸ் அப்படின்னா இது ஏன் வெட்லேண்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த அம்ரித் தரோஹர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம் தான் காரணம் இந்த அம்ரித் தரோகரை வந்து போன வருஷம் பட்ஜெட்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட்ல மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க என்ன அம்ரித் தரோகர் அப்படின்னா அம்ரித் அப்படிங்கிறது அமிர்தம் அப்படிங்கிற அம்ரித்னா அமிர்தம் அப்படின்னு அர்த்தம் தரோகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெரிட்டேஜ்னு அர்த்தம் நம்மளுடைய பாரம்பரியம்னு அர்த்தம் ஓகேங்களா பாரம்பரியமா நம்மளுடைய நம்மளுடைய வளங்களையும் இயற்கையும் காக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுக்கான அர்த்தம் இந்த ஸ்கீம் படி வெட்லேண்ட்ஸை வந்து பாதுகாக்கணுங்கிறது தான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அம்ரித் தரோகர்னாலே ப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த வெட்லேண்ட்ஸ் தான் ஓகே அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ராம்சார் கன்வென்ஷன்ல நிறைய வெட்லேண்ட்ஸை சேர்க்கறது அதுக்கப்புறம் வெட்லேண்ட்ஸை வந்து சஸ்டைனபிள் யூஸாக வந்து நம்ம நிலையான யூஸுக்காக வந்து நம்மளை யூஸ் யூஸ் பண்ணிக்கிறது வெட்லேண்ட்ஸை இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த அமிர்தரோகர்லேயே இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் லான்ச் பண்ணியிருந்தார் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அர்த்தம் லைஃப் மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் என்விரான் அதாவது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் இப்போ நம்மளுமே சில விஷயங்கள் பண்றோம் அதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் எமிஷன் கார்பன் உமிழ்வு வந்து அதிகமாக நடக்குது அப்ப அதை கட்டுப்படுத்தினாலே நம்ம ஒவ்வொரு தனி மனுஷனுமே வந்து அந்த கார்பன் உ உமிழ்வை கட்டுப்படுத்தினாலே நிறைய கார்பன் எமிஷன் வந்து கம்மியாகும் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டே எல்லாருக்கிட்டேயுமே கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த காரில் ஒருத்தர் ஒருத்தராக போய்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னா ஒரு கார்லேயே வந்து எல்லாருமே வந்து கார் பூலிங் மெத்தடில் நம்மளால் போக முடியும் அப்போ இதன் மூலமாக என்ன ஆகுது எல்லா காருமே வெளிப்படுத்துகிற கார்பன் டை ஆக்சைடை தவிர்க்க முடியும் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை வந்து நம்மளால் தடுக்க முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து என்னன்னு லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த மிஷன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில எவ்வளவு ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அஞ்சு ராம்சார் சைட் இருக்குது இதை வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த அம்ரித் தர்மோ தரோகர் அந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் எவ்வளோ வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் என்னது ஹவு மெனி நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு இன் த இந்தியா டில் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் பதினைந்து அக்டோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கண்டறியப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து செவன்டி ஃபைவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ரிசர்ச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிளான்ட் செல் டு ப்ரொடியூஸ் இன்ஜினியர்ஸ் பிளான்ட் செல்ஸ் டு ப்ரொடியூஸ் ட்ரக் ஃபார் கேன்சர் ஒரு கேன்சர் ட்ரக் ஒன்று இருக்குங்க அந்த கேன்சர் ட்ரக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்டோ திசின் கேம்டோ திசின் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கு ஆன்டி ட்ரக் கேன்சர் ட்ரக் இது இதை தயாரிக்கிறதுக்கு நேட்டிவாக இந்த கேன்சர் ட்ரக்கை தயாரிக்கிறதுக்கு நேட்டிவாக உதவி செய்கிற ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாப்டோ நிமோனியானியா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஆயிரம் டன் வந்து நம்ம வந்து எடுத்து உற்பத்தி பண்ணால் மட்டுந்தான் அதிலிருந்து ஒரு டன் அந்த ஆன்டி ட்ரக் கேன்சர் ட்ரக்கை வந்து நம்மளால் தயாரிக்க முடியும் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய எக்ஸ்பிளாய்ட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த கே நேட்டிவ் ஸ்பீசிஸ் வந்து கிட்டத்தட்ட ரெட் லிஸ்ட்லேயே வந்து ஐயூசியன் ரெட் லிஸ்ட்டில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு என்டேஞ்சர்டு கேட்டகரியில் வர ஆரம்பிச்சிடுச்சு ஓ ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா இந்த ஐஐடியில் இருக்கிற சில ரிசர்ச்சஸ் வந்து இதை இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் மூலமாக செல் இன்ஜினியரிங் மூலமாக நம்மளால் வந்து இந்த ட்ரக்கை வந்து தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்குறாங்க ஓகே அதனால தான் இது நியூஸில் இருந்துச்சு அப்போ கேன்சர் ட்ரக் என்ன அப்படிங்கிறது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இல் ஒரு அந்த ட்ரக்கு பேரை கொடுத்துட்டு இது எதுக்கான இது எதுக்கானது நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னது இந்த கேம்டோ கேம்டோ திசின் இந்த கேம்டோத்துசின் இருக்கு இல்லைங்களா இந்த ட்ரக் பேரை கொடுத்துட்டு இட் இஸ் ரீசெண்ட்லி சீன் நியூஸ் அண்மை கால் அம் அண்மையில் இது வந்து நியூஸில் இருந்தது எதற்காக எதற் எதன் காரணமாக இது நியூஸில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ விச் பிளான்ட் இஸ் கரண்ட்லி யூஸ் டு இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆன்டி கேன்சர் ட்ரக் கேம்டோ திசன் அப்படின்னு கேட்கலாம் ஓகே ஆன்சர் இஸ் பி தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் ஸ்டடி ஃபைன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் நானோ பார் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இன் பாட்டில்டு ட்ரிங்கிங் வாட்டர் அதுவும் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலருந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நைன்ட்டி வந்து என்ன பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது மிச்சம் டென் பர்சன்ட் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸாக இருக்குது அப்போ அந்த நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ மீட்டருக்கு கீழே இருக்கிற அந்த சைஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நானோ பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லி மீட்டர்லேருந்து ஒரு மைக்ரோமீட்ரு வரைக்கும் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்ஸுமே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை விட இந்த நானோ பிளாட்டிக் ஏன் வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லங்ஸ்லேயும் இன்டெஸ்டைன்குள்ளேயும் அதாவது வந்து குடலுக்குள்ளேயும் நுரையீரலுக்குள்ளேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சின்ன சைஸில் இருக்கிறதுனால போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது லங்ஸுக்குள்ளேயும் இன்டெஸ்டைன்குள்ளேயும் குடலுக்குள்ளேயும் போறதுனால அதன் மூலமா நம்மளுடைய ரத்தத்துக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட இதயத்துக்குள்ளேயும் இல்ல மூளைக்குமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் ரத்த ஓட்டம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூளைச்சாவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோமாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது கொஞ்சம் கொஞ்சமா போய் சேரும்போது சேர்ந்து 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 ஒரு பெரிய விஷயமாயி டியூமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ச எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்கேட்ரிங் மைக்ரோஸ்கோபி ஓகேங்களா அதன் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது இதை இந்த ராமன் ஸ்கேட்ரிங் மைக்ரோஸ்கோபி மூலமாக மைக்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியலுடைய அதோடைய கெமிக்கல் காம்போனன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த காம்போனன்ட்ஸை வச்சு எந்தெந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸு எது கூட வந்து மேட்ச் ஆகுதுன்றத வச்சு எந்தெந்த காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏழு பிளாஸ்டிக் டைப்ஸ் இருக்குது மொத்தமாக ஓகேங்களா ஏழு பிளாஸ்டிக் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியமிட் பாலி புரோப்புலின் பாலிமெத்தில் பாலி மெத்தில் மெத்தா அக்ரலைட் பாலி வினைல் குளோரைட் பாலிஸ்ட்ரின் பாலி எத்தலின் பெட் என்று பெட்ருன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த ஏழுமே வந்து ஏழுத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அதோட கெமிஸ்ட்ரி கெமிக்கல் மாலிகூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இந்த ஏழு பிளாஸ்டிக்குமே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே அப்போ எப்படி இருந்த அந்த ஏழு பிளாஸ்டிக் டைப்புமே வந்து இந்த வாட்ருக்குள்ள இருக்குது எப்படி வாட்ருக்குள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னா எல்லா ஸ்டேஜ்லேயுமே வாட்டரை வந்து நம்ம மண்ணிலிருந்து எடுத்து வாட்டரை நம்ம பூமியிலேருந்து எடுத்து அதை பேக்கெட்டுக்குள்ளே அடைக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஜுமே இருக்குல்ல அதை வந்து கலெக்ஷன் அப்புறமா வந்து அது அதுக்கான அந்த சுத்திகரிப்பு ப்ராசஸிங் அதுக்கப்புறமா வந்து அந்த பேக்கேஜிங் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பிளாஸ்டிக்ஸுக்கு பிளாஸ்டிக்கை வச்சு தான் நம்ம இதை பண்ணுறோம் ஸோ அதனால எல்லா டைப்புமான பிளாஸ்டிக்ஸுமே வந்து அந்த வாட்டருக்குள்ளே வந்து சேர்ந்துடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் வந்து எதில் நீங்கள் வந்து அடைக்கிறீங்க அப்படின்னா பெட் பாட்டில்ஸில் தான் அடைக்கிறீங்க அது எந்த டைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாலியத்திலின் டெராபத்தலைட் அப்போ இந்த பெட்டு வந்து எப்படி வந்து அந்த வாட்டருக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சூரிய ஒளிச்சம் வந்து அந்த வாட்டர் மேலே படும் அந்த பெட் பாட்டில் மேலே வரும் பொழுது ஹீட்டு ஹீட் ஆகும் பொழுது அந்த ஹீட்டு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்த வாட்டருக்குள்ளே வந்து கசிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஸ்டெரைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அது வந்து எப்படி உள்ளே போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணும் பொழுது அந்த பாலிஸ்டெரைன் வச்சு தான் வந்து வாட்டரை வந்து கொயாகுலண்ட் மூலமாக வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ அது மூலமாகவும் உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ப்ராசஸிங் ஸ்டேஜஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டேஜஸ்லேருந்து பேக்கேஜிங் ஸ்டேஜஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இது உள்ளே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான நேனோ பார்ட்டிகல்ஸ் நேனோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த வாட்டருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஒன் பற்றின விஷயம் நீங்கள் செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அப்போவே இன்னொன்றும் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா ஜனவரி ஆறு வந்து இது அதோடைய சுற்றுவட்ட பாதையில் ஆர்பிட் ஆர்பிட்டல் பாதையில் போய் சேரும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஆர்பிட்டல் பாதையில ஜனவரி ஆறு போய் சேர்ந்ததால இது வந்து நியூஸ்ல இருந்துச்சு அப்போ இப்ப டீடைல்டா இன் டீடைல்டா இந்த ஆதித்யா மிஷன்னா என்ன அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம சண்ணை வந்து ஆராயணும் ஏன் வந்து இந்த பாதையில நம்ம வைக்கணும் இப்படிங்கிற எல்லா விஷயமே இன் டீடைல்டா நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஆதித்யா வந்து இந்த குரூஸ் ஃபேஸ்ல இருந்துச்சு குரூஸ் ஃபேஸ் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா பயண பாதையில் இருந்துச்சு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டல் பாதையில் நம்ம இந்த ஆதித்யா எல் ஒனை வந்து நிறுத்தியிருக்கோம் ஓகேங்களா இதுதான் அந்த ஆர்பிட்டல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் போனது க்ரூஸ் ஃபேஸ் ஓகேங்களா இதுதான் இது வரைக்கும் இப்படி போச்சு இது இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளோட இன்ஜினியர்ஸ் வந்து அதை ஆர்பிட்டல் பாதையில் இங்கே நிற்க வச்சுட்டாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்டிலே இது சுத்த ஆரம்பிக்கும் இந்த எல் ஒன் ஆர்பிட்லேயே இது சுத்த ஆரம்பிக்கும் இந்த ஆதித்யா இந்த எல்வொன்லையே சுற்றி சூரியனை வந்து நம்ம படிக்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அனுப்ப போகுது ஓகே இப்போது இந்த எல்வன் வந்து சு இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது இது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கும் சன்னுக்குமான டிஸ்டன்ஸில் ஒரு பர்சன்ட் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா இப்போ ஆதித்யா எல்வொன்னு பற்றின நம்ம நியூஸை பார்ப்போம் விவரங்களை பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ஆதித்யா எல்வன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இது ஏன் இந்த பேர் வச்சாங்க ஆதித்யா அப்படின்னா வந்து ஆதித்யா இந்தியில் வந்து ஆதித்யா அப்படின்னா சன்னுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால தான் இந்த பேரை வச்சாங்க ஆதித்யா எல்வன் வாஸ் லான்ச் பை இஸ்ரோ இஸ்ரோ தான் லான்ச் பண்ணாங்க எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் லான்ச் பண்ணாங்க அதோடைய ஃபர்ஸ்ட் லக்ராஞ்சன் பாயிண்ட் எல் ஒன் பாதையை வந்து அடைகிற தேதி வந்து ஜான்வரி சிக்ஸ் அது வெற்றிகரமாக அடைஞ்சிருச்சு ஓகேங்களா இது வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேரி பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ஸ்ட்ருமெண்டாக கேரி பண்ணிட்டு போயிருக்கு டு ஸ்டடி த சன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பேர்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த அர்த் ஃப்ரம் தர்த் நாட் ஃப்ரம் த சன் ஃப்ரம் த ஏர்த் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அனுப்பப்பட்டது இதோடைய அப்செக்டிவ் டு ஸ்டடி குரோமோஸ்பியர் அண்ட் கொரோனா இப்போ சன்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுல நிறைய லேயர்ஸ் இருக்குங்க அந்த லேயர்ஸ் நம்ம அடுத்து வருவோம் ஓகேங்களா அந்த லேயர்ஸை வந்து அதை படிக்கிறதுக்காக தான் இந்த சோலா இந்த ஆதித்யாவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஆப்ஜெக்டிவ் அது லேயர்ஸ் ஆஃப் த சன் அதுலேயும் குறிப்பாக வந்து குரோமோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு அப்புறமா வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு அது ரெண்டுத்தையுமே வந்து படிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆதித்ய அயல் ஒன்று அமைச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட்டிகல் டைனமிக்ஸ் எம்டிங் ஃப்ரம் த சன் சன்ல இருந்து வர பார்ட்டிகல் சோலார் ஃபிளேயரா இருக்கட்டும் இல்லைன்னா கொரோனால் மாஸ் எஜெக்ஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஆதித்ய அயல் ஒன்று அமைச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சோலார் கொரோனாவை பற்றி படிக்கிறதுக்கும் அது எப்படி ஹீட்டிங் ஆகுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங்கை வந்து பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த எல் ஒன்று அனுப்பிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா கொரோனா லூப்ஸில் இருக்கிற பிளாஸ்மாவை பற்றி படிக்கிறதுக்காகவும் அதோடைய டென்சிட்டி என்ன அதோடைய வெலாசிட்டி அதோட டெம்பரேச்சர் இதை பற்றி படிக்கிறதுக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சோம் ஸோ இதெல்லாம் தான் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் த சன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் லேயர்ஸ் ஆஃப் த சனில் ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிற லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்படும் அதாவது வந்து அணு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ப்ரிடிக்டபிளாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் இந்த கோரில் தான் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அடுத்தடுத்த லேயரில் ரேடியேட்டிவ் ஜோனு அடுத்து வந்து கன்வெக்டிவ் ஜோனு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்பிய ஃபோட்டோஸ்பியர் இந்த எல்லா ஜோன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி செல்சியஸ் ஆனது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஹீட்டுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் சனில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனாமல் இருக்குது என்னென்னா அடுத்த லேயரான குரோமோஸ்பியர்லையும் சரி அதுக்கு அடுத்த லேயரான கொரோனாவும் சரி இது ரெண்டுத்துலேயுமே அந்த ஹீட் வந்து அதிகமாகிடும் ஃபோட்டோஸ்பியர்லேருந்து குரோமோஸ்பியர்லையும் கொரோனாலையும் அதிகமாகுது இந்த ஃபினாமினா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதோட இம்பார்ட்டண்ட்டான நோக்கம் தான் வந்து ஆதித்யாவோட நோக்கம் அப்ஜெக்டிவ் தான் ஆதித்யா வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்பியர்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃப்ராரெட் ரேஸும் விசிபிள் ரேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோஸ்பியர்லேருந்து தான் வருது அதே மாதிரி சன்லருந்து தான் எக்ஸ் ரேஸ் யூவி ரேஸ் இந்த மாதிரியான ரேஸுமே வந்து வருது அது இல்லாமல் சோலார் ஃப்ளேர் ஓகேங்களா இந்த சோலார் விண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான க கதிர்வீச்சுகளுமே வந்து சன்லருந்து நிறைய வருது இந்த சோலார் விண்டு சோலார் ஃப்ளேர்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சேட்டிலைட்ஸை வந்து பாதிக்குது அப்போ பாதிக்கும்போது போது நமக்கு வந்து நிறைய பெருத்த நஷ்டம் பொருள் இழப்புமே வருது அதே மாதிரியே சில நேரங்களில் வந்து கம்யூனிகேஷனுமே வந்து பாதிக்கப்படுது அப்போது இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் இதை முன்கூடியே முன்கூட்டியே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆதித்யா அயல்வோனையும் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அப்போது மிஷன் வந்து ப்ராடாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொரோனா குரோமோஸ்பியரில் ஏன் வந்து அதிகமான ஹீட் இருக்குது ஃபோட்டோஸ்பியரை விட அதுக்கப்புறம் அன்பிரிடிக்டபிளாக வரக்கூடிய அந்த சோலார் வின்ஸை நம்ம கணிக்கிறதுக்கு ஏன்னா நம்மளுடைய சாட்டிலைட்ஸையும் மற்ற விஷயத்தையும் கம்யூனிகேஷனையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஓகேங்களா இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ரெண்டுத்துக்குமான அடிப்படையாக இருக்கிறது தான் வந்து ஆதித்யா எல்வன் மிஷன் ஸோ இதையே தான் இந்த லேயர்ஸையே தான் வந்து தமிழில் சொல்லியிருக்கேன் தமிழில் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ குரோமோஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பேர் பார்த்தீங்கன்னா ஒளி மண்டலம் அதுக்கப்புறம் கரோனாங்கிறதுக்கு பேர் வந்து நிற மண்டலம் ஓகே அப்போ ஏன் வந்து சன்னை படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம சொன்னோம் வை டு ஸ்டடி சன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஏன் எல் ஒன் எல் ஒன்ற அந்த லெங்ராஞ்சியன் பாயிண்ட்டை வந்து நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம் எப்படி வந்து இந்த எல் ஒன்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் எல் ஒன் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு ல பாயிண்ட்ஸ் இருக்குது லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்லையே அஞ்சு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா அதில் எல் ஒன் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா சன்னை படிக்கணும் அப்படின்னா இந்த எல் ஒனில் தான் வைக்கிறாங்க ஓகேங்களா எல் டூ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளானடரி அப்சர்வேஷன்ஸ் ஓகேங்களா மற்ற எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து எல் டூவில் வைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து எல் டூவில் தான் இருக்கு அதே மாதிரி பிளாங்க் மிஷன் ஒரு மிஷன் இருக்கு இதுவுமே வந்து எல் தான் வச்சிருந்தாங்க ஓகேங்களா இப்போ எல் ஒனில் வெறும் நம்மளோட ஆதித்யா இருக்கா ஆதித்யா சேட்டலைட் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது வேற நிறைய மிஷன்ஸுமே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் லிசா பாத் ஃபைண்டர் அப்புறமா வந்து சோலார் ஹிலியோஸ்கோபிக் ஹிலியோஸ்பியரிக் அப் அப்சர்வேட்ரி இந்த மாதிரியான சில மிஷன்ஸுமே வந்து இதில் வச்சிருக்காங்க ஓகேங்களா எல் ஒன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க இதோடைய இந்த இப்போ நான் சொன்னல லிசா பாத் ஃபைண்டரா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சோலார் அண்ட் ஹீலியோஸ்பிரிக் அப்சர்வேட்டரியா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் நாசா அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஓகேங்களா இப்போ நம்ம எல் ஒன்னுக்கு வருவோம் இந்த லெக்ராஜியன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கணிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூலர் அப்படிங்கிற ஒரு ஸ்விஸ் மேத்தமேட்டிஷியன் அப்புறமா வந்து லெக்ராஞ்ச் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ஃப்ரெஞ்ச் மேத்தமேட்டிஷியன் அதனால தான் லெக்ராஞ்சியன் பாயிண்ட்டுன்னு இவர் பேர்லயே வச்சிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஏன் இந்த லெக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்த்துலேயே கூட அந்த சேட்டலைட்டை வச்சுருக்கலாம் நம்ம அந்த ஏர்த்லேட்டு அந்த சேட்டிலைட்டை வைக்கும் பொழுது இந்த ஆதித்யா மாதிரியான சேட்டிலைட்ஸை வச்சு நம்ம சன் அப்சர்வ் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நோக்கம் வந்து சன்லருந்து சோலார் ஃப்ளார்ஸ் வருது அதை வந்து நம்ம வந்து கணிக்கணும் அப்போது எப்பயுமே நம்ம சன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை கணிக்க முடியும் சீக்கிரமாக ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மாதிரி பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த ஏர்த்துக்குள்ளேயே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்லையே வச்சோம் அப்படின்னா ஏர்த்து சந்திக்கக்கூடிய அந்த எக்லிப்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் சன் வந்து மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஆனால் இப்போ அது லெக்ராஞ்சியன் பாயிண்டில் விற்கும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் பார் செவன் நம்மளால் வந்து அந்த சன்ன பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்போ அதனால தான் வந்து அந்த லெக்ராஞ்சியன் பாயிண்ட்டில் நம்ம விற்கிறோம் அப்போ லெக்ராஞ்சியன் பாயிண்ட்டில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்த்தோடைய அந்த கிராவிட்டியும் சன்னோடைய அந்த கிராவிட்டியும் எந்த இடம் வந்து கேன்சல் ஆகுதோ அந்த இடம் தான் வந்து லெக்ராஞ்சியன் பாயிண்ட் மேத்தமேட்டிக்கலி அப்போ அங்கே வைக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் வந்து சன்னுடைய புவியீர்ப்பு விசையிலிருந்து பாதிக்காத வகையில் அது இருக்குது அப்போது நம்மளால் அந்த பாயிண்டில் வச்சு சன்னை வந்து நம்மளால் நல்லா படிக்க முடியும் ஓகேங்களா இதுதான் இந்த லெக்ராஞ்சியன் எல் ஒன்னுக்கான சிறப்பு அம்சம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரிங் இண்டியா திஸ் நியூ நியூக்ளியர் ஃபியூவல் கேன் கேரண்டி இண்டியாஸ் க்ரீன் எனர்ஜி ட்ரான்சிஷன் ஓகேங்களா க்ரீன் எனர்ஜி ட்ரான்சிஷன் ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே நம்ம நெட் ஜீரோ எமிஷனை அச்சீவ் பண்ணோம் அதனால் அது இம்பார்ட்டண்ட் இப்போ இது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நியூக்ளியர் ஃபியூவல் அது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் என்னென்னா என்ஆர்ஐ ஒருத்தர் மெஹுல் ஷா அப்படின்னு பேர் அவர் வந்து இஸ் எ சிஇஓ ஆஃப் க்ளீன் கோர் தோரியம் எனர்ஜி அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூ தோரியத்தையும் யுரேனியத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு என்ரி லெவல்ல ஒரு நியூக்ளியர் செல்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா நியூக்ளியர் ஃபியூல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பியூல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பேர் வந்து அணில் அப்போ இதை தான் கேள்வியா கேக்க கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை தான் கேள்வியா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அணில் அணில்னா என்னன்னா அட்வான்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் என்ரி லைஃப் இதை எதோடைய அடிப்படையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபார்மர் சயின்டிஸ்ட் நேம் வந்து டாக்டர் அனில் கத்கோத்கர் அவர் வந்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஓகேங்களா அவருடைய பேரை வந்து போற்றும் விதமாக வந்து இந்த பேரை வச்சுருக்காங்க இந்த பேரை கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அனில் கத்கோத்கர் வந்து யாரு அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த அணில் ஃபியூவலை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ்லயே வந்து நம்மளால பயன்படுத்த முடியும் ஓகேங்களா இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் இருக்கு இப்போ பத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இந்த ஹை அஸ் ஏ லோ என் யுரேனியம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரஷ்யா அண்ட் சைனால மட்டும்தான் இருக்கு இப்பதைக்கு இப்பதைக்கு செயல்பாட்டு அளவுல ரஷ்யாலையும் சைனாலேயும் தான் இருக்குது சாதாரணமாக வந்து இப்போது நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய யுரேனியம் வந்து எவ்வளோ வந்து என்ரிச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் என்ரிச் பண்ணுவாங்க என்ரிச் அப்படிங்கிறது என்னன்னா யுரேனியம் எப்பயுமே வந்து டூ தேர்ட்டி எயிட்டில் தான் இருக்கும் அது வந்து ஃபிசைல் மெட்டீரியல் கிடையாது ஆனால் அந்த டூ தேர்ட்டி எயிட்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே ஒரு பர்சன்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவை டூ தேர்ட்டி எயிட்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருந்தால் போதும் நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும் ஆனால் இந்த மாதிரியான அந்த ஹெச்ஏஎல்யூ எல்இயு அதுக்கு வந்து லோ என்ரிச் யுரேனியம்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே பட் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்குள்ளே நம்ம இருந்தால் போதுமானது ஓகேங்களா அப்புறம் அந்த அணிலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிராஸ்டிக்காக வந்து நியூக்ளியர் கழிவுகள் நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து குறைக்குது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட சாதாரணமான நியூக்ளியர் ராட்ஸில் எழுநூறு மெகாவாட் வந்து ஏழாயிரம் மெகாவாட் வந்து நம்மளால் வந்து உற்பத்தி பண்ண முடியும்னா இதில் அறுபதாயிரம் மெகாவாட் வரைக்கும் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஓகேங்களா எஃபிஷியன்சி லாங் டேர்மாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோரியம் மிக்சர் வச்சு நம்மளால் வெப்பனை வந்து தயாரிக்க முடியாது அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இப்போ நடந்து முடிஞ்ச சிஓபி பருவநிலை மாநாட்டில் நான் ஆல்ரெடி வந்து கமெண்டில் போட சொல்லியிருந்தேன் போன வாட்டி அதாவது வந்து என்ன எந்த எங்கே நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க யூஏஇ துபாய் அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டியை வந்து மூணு மடங்காக ஏற்றுவோம் அப்படின்ட்டு வந்து ப்ளட்ஜ் எடுத்திருக்காங்க சபதம் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்குமே வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூல்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அனில் அப்படிங்கிற அந்த கோர் நியூக்ளியர் ஃபியூல் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போது இந்தியாவுக்கு எப்படி வந்து இது யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா வந்து தோரியம் வந்து ரொம்ப அதிகமா தோரியம் கனிமம் வந்து அதிகமா இருக்கு மினரல் வந்து அதிகமா இருக்கு ஓகேங்களா இந்த தோரியம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா மோனோசைட்ல இருந்து கிடைக்கும் தோரியம் வந்து மோனோசைட் சேண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து கிடைக்கும் எங்க அதிகமா இருக்குன்னா கேரளா பீச்சஸ் ஓரமா இருக்கிற அந்த சாண்ட்ஸ்லயும் தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த சேண்ட்லயுமே வந்து இந்த தோரியம் அந்த மோனோசைட் சாண்டில் இந்த தோரியம் கனிமவளம் இருக்குது ஓகேங்களா இந்த தோரியம் வந்து இம்பார்ட்டண்ட் இருந்தாலுமே இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் இது வந்து இது ஃபிசைல் மெட்டீரியல் கிடையாது அணுக்கூறு ஏற்படுத்தாது ஓகேங்களா ஆனால் இது வந்து ஒரு ஃபர்டைல் மெட்டீரியல் அதாவது வந்து என்னென்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எதுனா கூட இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இதனால் வந்து அணுக்கூறு ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியலாக இதால் வந்து தகவமைச்சிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் ஓட சேர்த்து தோரியம் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது யுரேனியம் வந்து உடையும் பொழுது தோரியமும் கூடவே சேர்ந்து உடஞ்சி யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீயாக மாறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வாய்ப்பில்லை மாறிடும் ஓகேங்களா அப்போது அதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் உருவாக்க முடியும் அதை வச்சு நம்மளால் அந்த ரைட் மிக்சர் ஆஃப் யுரேனியம் ப்ளஸ் தோரியம் இல்லைனா புளுட்டோனியம் ப்ளஸ் தோரியம் வச்சு நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும் ஆனா நம்ம கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா தோரியம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு யுரேனியமோ இல்ல புளுட்டோனியமோ நம்ம கிட்ட கிடையாது ஓகேங்களா அப்போ இதன் அடிப்படையா தான் என்ன பண்றாருன்னா விஷ்ணரியான ஹோமி ஜகாங்கீர் பாபா த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வடிவமைக்கிறாரு ஐம்பது வருஷத்துக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நேச்சுரல் யுரேனியம் நம்ம கிட்ட இந்தியாவில் இருக்கிற நேச்சுரல் யுரேனியம் என்னவோ அதை நம்ம என்ரிச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி யுரேனியம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கணும் ஓகேங்களா இந்த எ எலக்ட்ரிசிட்டி பை ப்ராடக்டாக எலக்ட்ரிசிட்டி வந்துடுதா அதோட பை ப்ராடெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீட்டட் யூரியனம் யுரேனியம் இருக்கும் என்ரிச் பண்ண யூஸ் பண்ணி பாதியாக வச்சிருக்கிற யுரேனியம் இருக்கும் அந்த யுரேனியம் வச்சு புளுட்டோனியம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூலுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம் இதுக்கு பேர் வந்து பிரீடர்ஸுன்னு பேர் ஓகேங்களா ஃபாஸ்ட் ப்ரீடர்ஸ் பேர் இது கல்பாக்கமில் இருக்குது எக்ஸாம்பிள் கல்பாக்கத்தில் இருக்கிற ப்ரீடர் வந்து ஃபாஸ்ட் ப்ரீடர் தான் ஓகேங்களா இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் உருவாக்குறோம் அதே மாதிரி புளுட்டோனியம் ப்ளஸ் தோரியம் வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கான அந்த ஃபியூவலாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்த லெவலுக்கான ஃபியூல் நமக்கு அதிகமாக வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தோரியம் வந்து நம்ம யூஸ் பண்ணி யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீயாக மாற்றி நம்ம வந்து நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை நம்ம நியூக்ளியர் வெப்ப நியூக்ளியர் எனர்ஜி வச்சு க தயாரிக்க முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இட் இஸ் டிசைன்டு பை ஹோமி ஜகாங்கீர் பாபா ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இது வந்து இதுவும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதையும் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா டிஸ்பைட் ஹேவிங் யுரேனியம் டெபாசிட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கோல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ரொம்பவே ட்ரூ ஓகேங்களா நியூக்ளியர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து டெபாசிட் நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம் கோலில் தான் வந்து ரொம்ப அதிகமாக டிபெண்ட் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐம்பது சதவீத எலக்ட்ரிசிட்டி கோல்லேருந்து தான் வருது ஓகே அதுக்கப்புறம் யுரேனியம் என்ரிச்மெண்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் இஸ் ரிக்வயர்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தப்பு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் நம்மளால் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அஞ்சு பர்சன்ட் பண்ணாலே போதும் வீ கேன் டூ வீ கேன் க்ரியேட் எலெக்ட்ரிசிட்டி ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் ராங் அப்போ ஆன்சர் இஸ் சி தான் ஆன்சர் ஓகேங்களா

அவ்வளோதான் ஏர்த்தை வந்து பார்வையிடுற ப்ரோக்ராம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி ப்ரோக்ராம் அப்போ எப்படி எப்படிலாம் எந்தெந்த ஏரியாஸ் ஆஃப் ஏர்தெல்லாம் பார்வையிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஓசோன் க்ரயோஸ்பியர் போலார் ஐசிஸ் ஐசி அப்படிங்கிறது என்னன்னா ஹியூவன் கிளாஸ்னு ஒரு அமைப்பு இருக்குங்க ஓகேங்களா அதில் பேஸ்லைன் ஏர்த்தில் நம்மளுடைய ஒரு நாட்டுடைய அந்த கோஸ்டல் எல்லை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பேஸ் லைனுன்னு சொல்லுவாங்க அந்த பேஸ் லைன்லருந்து இரநூ இருநூறு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஸோனுக்கு அடுத்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஐசிஸ் ஐசிங்கிறது பொதுவான இடம் எந்த நாட்டுக்கும் சொந்தமான இடம் அர்த்தம் அதை அப்சர்வ் பண்றதுக்காக சேர்த்து வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பிருத்விக்கியான்ல நம்ம வந்து பிருத்வி ஸ்கீம் வேற ஒன்னும் கிடையாது இந்த பிருத்வி ஸ்கீமை வந்து நம்ம போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாம செப்டம்பர் மாச கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னா வந்து டீப் ஓஷன் மிஷன் சமுத்திரயான்ற அந்த ப்ராஜெக்ட படிச்சிருப்பீங்க மஸ்தேயா சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற அந்த வெஹிக்கிள் வச்சு நம்ம டீப் ஓஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தலாம் இதையுமே வந்து இந்த பிருத்வி ஸ்கீமோட சேர்த்துட்டாங்க ஓகேங்களா ஏன்னா இங்க ஓஷன்னு வருது பாருங்க அப்சர்வேஷன் ஆஃப் ஓஷன் வரதுனால இதையும் சேர்த்துடுறாங்க ஓகேங்களா இது எந்த மினிஸ்ட்ரியில வருதுன்னு கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹர்த் சயின்ஸ் ஓகேங்களா இவ்வளவுதான் இந்த கரண்ட் ஃபேஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஓகே நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ரிப்போர்ட்டட் நியர் த ஷிப் இன் பாபெல் மண்டப் ஸ்ட்ரிப் அப்போ மேப் மேப்பை சார்ந்த விஷயங்கள் கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில அப்போ ஓஷன் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட்டான சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த சோக் பாயிண்ட்ஸ் தான் வந்து கேள்வியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது யூரோப்பில் இருந்து நீங்கள் வந்து இந்தோனேஷியாவுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து நீங்கள் வரலாம் அப்படின்னா தரை மார்க்கத்தை விட்டுருங்க கடல் மார்க்கமாக நீங்கள் இப்போ இங்கிலாண்டில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஸ்டெய்ட்டாக இந்த ஆப்ரிக்காவை சுற்றி கேப் ஆஃப் குட்வோப்பில் வந்து அதுக்கப்புறமா உங்களால் வந்து இந்தோ இந்தோனேஷியாவுக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு வழி இருக்கு பாருங்க கிரிப்டால்டர்னு பேர் இது பேர் ஓகேங்களா ஸ்ட்ரைட் ஆஃப் கிரிப்ரால்டர் இந்த கிரிப்ரால்டர்ல உள்ள வந்து அதுக்கப்புறமா வந்து இதுதான் சுவிஸ் கேனல்னு பேர் ஓகேங்களா இஜிப்டில் சுவிஸ் கேனல்னு சொல்லுவாங்க செனாய்பண்ணின்னு சொல்லாக்குன்னு நடுவில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு உள்ள வந்து இங்கே வந்து பாபெல் மண்டபுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் ரெட் சி இது மெடிடரேனியன் சி இது ரெட் சி ஓகேங்களா இது கல்ஃப் ஆஃப் ஏடன் சொல்லுவாங்க இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்தோனேஷியாவுக்கு வந்தடையலாம் அப்போது இந்த மாதிரியான இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோக் பாயிண்ட்ஸ் அதை இப்போ அடைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஷிப் வந்து யூரோப்லேருந்து இருந்து ஆப்ரிக்காவை சுற்றி தான் வரணும் அப்போது பொருள் செலவு மணி செலவு நேர செலவு எல்லாமே நிறைய நடக்கும் ஓகேங்களா அப்போ இப்போ எதுக்காக இது நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாபல் மண்டபில் அப்படின்னு சில தீவிரவாத குழுக்கள் இருக்காங்க யாமனில் அவங்க செயல்படுறாங்க இதுதான் யாமன் ஓகேங்களா இந்த யாமனில் அவங்க செயல்படுறாங்க அவங்க வந்து பல ஷிப்ஸை வந்து அட்டாக் பண்றாங்க ஏன் இவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து பாலஸ்டீன் இஸ்ரேல் பகுதி இந்த இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காசா ஸ்ட்ரிப்ல அவங்க வந்து தொடர் தாக்குதல் பண்றதுனால அவங்க அந்த தாக்குதல் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹவுத்திஸ் வந்து இந்த இடத்துல வர ஷிப்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க இதுதான் அதோட நியூஸ் ஓகேங்களா அப்போ இதன் அடிப்படையில் என்னென்னலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாபல் மண்டப எந்த ரெண்டு சீயை வந்து இணைக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல எதுக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்போ இது வந்து இந்த இருபது கிலோமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த ஸ்டிப்பு இதுக்குள்ள நிறைய ஷிப்புகள் போயிட்டு வரும் ஓகேங்களா ரெட் சியையும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் இணைக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் ரெட் சியையும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் இணைக்கிறது தான் இந்த பாபல் மண்டபம் ஓகே இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த அவுத்தீஸ் தாக்குதலை எதிர்த்து யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுத்தீஸுக்கு எதிராக ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணது என்னென்னா ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் ஓகேங்களா அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுதான் வந்து நியூஸ்ல இருந்தது அதனாலதான் இந்த நியூஸ் இதுக்கப்புறம் வேற ஒரு நியூஸும் இருக்கு அது இதுக்கு சம்பந்தப்பட்ட நியூஸ் இல்ல பட் பெனாமா கேனல் பத்தின நியூஸ் ஓகேங்களா பெனாமா கேனலுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியே நிக்குது இப்போ இந்த ரெண்டு கேனலுமே சூஸ் கேனல் ஓகேங்களா பெனாமா கேனல் இது ரெண்டுத்தையுமே நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலக பொருளாதாரமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா பெனாமா கேனல் வந்து பார்த்தீங்கன்னா பெனாமாவில் சென்ட்ரல் அமெரிக்காவில் வந்து ஒரு தோண்டப்பட்ட கெனல் தான் வந்து பெனாமா கெனல் பல பிக் ஷிப்ஸ் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு இருபத்தி ஆறு மீட்டர் வந்து மேலே வந்து தண்ணி நீர்வளம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்ஸ்லாம் கிராஸ் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா சவுத் அமெரிக்காவை சுற்றிக்கிட்டு தான் அவங்க அந்த நார்த் அமெரிக்காவுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்போது அங்கேயும் நிறைய பொருள் செலவு பண செலவு இங்கே கேப் ஆஃப் ஓப்பை சுற்றணும் அங்கே சவுத் அமெரிக்காவை சுற்றணும் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய சில விஷயங்களா கருதப்படுது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேஸுக்கு நம்ம வந்திருக்கோம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி எயிட் நேஷ்னல் ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட டேட் ஓகேங்களா ஜான்வரி எயிட் நைன்டீன் டுவெல் வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆஃபன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த டே வந்து ஜான்வரி சிக்ஸ் வந்து அனுசரிக்கப்படுது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு இந்தி டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஜான்வரி டென்த் வந்து கொண்டாடப்படுது இதோடைய தீம் என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட தீம் வந்து இந்தி ஹிந்தி பிரிட்ஜிங் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா ஜான்வரி டுவெல் வந்து வேர்ல்டு தமிழ் டயஸ்பரா டேவாக கொண்டாடப்படுது ஓகேங்களா எவ்ரி இயர் ஜான்வரி டே டென் ஜான்வரி டுவெல் எவ்ரி இயர் ஜான்வரி டுவெல் வேர்ல்டு தமிழ் டயஸ்பரா டேவாக கொண்டாடப்படுது ஓகேங்களா இந்த வருஷம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு வம்சாவளியினரை தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் மாதிரி சுற்ற வச்சு கனெக்டிங் த ரூட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணுறோன்னா தமிழ்நாடு பற்றினா அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் மற்ற என்ஆர்ஐஸ்க்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ரோட் சேஃப்டி வீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஜான்வரி லெவன்லேருந்து செவன்டீன் வரைக்கும் கடைபிடிக்கப்படுது ஓகேங்களா அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஏ ரோட் சேஃப்டி ஹீரோ ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இதை நீங்களே படிச்சுக்கலாம் சில இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட பிஎம் வந்து திருப்பி ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பூந்தமல்லியில் வந்து ஐநூறு கோடியில் நூற்றி நாற்பது ஏக்கரில் தமிழ்நாடு அரசு வந்து மாடர்ன் ஃபிலிம் சிட்டியை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிகேம் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஸ்டீல் க்ரூட் ஸ்டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக வந்து இந்தியா வந்து ஆயிருக்கு க்ரூட் ஸ்டீலில் நெக்ஸ்ட் இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் அண்டர் ஹண்ட்ரட் வாட் கிளாஸ் பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரைன் ஃபியூல் செல் பாலிமர் எலக்ட்ரோலைட் பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பர் ஃபியூவல் செல் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பேஸில் இப்போ ஸ்பேஸ் மிஷன்லாம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லை வச்சே எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கான மிஷன் தான் இந்த போயம் த்ரீ அப்படிங்குற பேர் வச்சுருக்காங்க பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பர் ஃபியூவல் செல் இப்போது இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லை யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டாக எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரும் தான் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இதை இதனால் வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் மட்டும் இல்லை சொசைட்டியல் அப்ளிகேஷனும் நிறைய இருக்கு அப்படிங்கிறத இஸ்ரோ ஃபீல் பண்றாங்க ஓகேங்களா அந்த மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் இஸ்ரோ வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ஹண்ட்ரட் வாட் வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிருக்கு ஹண்ட்ரட் வாட் வரைக்கும் அதை தயாரிச்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் காலை உணவு திட்டம் வந்து ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேவி த ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்டு டென் ஸ்டார்லைன் அன்மேண்ட் ஏரியல் வெகிக்கள் டிஸ்ட்ரி டென் அப்படிங்கிற அந்த ஒரு அன்மேன்ட் ஆளில்லா விமானம் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியன் நேவி வந்து இந்திய நாட்டுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸை வந்து கேதர் பண்ண முடியும் ரெகக்னஷன்ஸ் அந்த விஷயம் அதுக்கப்புறமா வந்து சர்வைலன்ஸ் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிதே முடிந்தது வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சில கரண்ட் அஃபேர்ஸோடு நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நான் கேட்ட கேள்விக்கெலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் பீ இன்ட்ராக்டிவ் பி ஹாப்பி ஓகேங்களா தைரியமாக இருங்க நம்பிக்கையாருங்க இருங்க ட்ரஸ்ட் த ப்ராசஸ் தேங்க்யூ